நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒருவருக்கு சிறந்த நண்பர்கள் அமைய எவ்வாறு ஆன ஜாதக அமைப்பு இருக்கும்? என் நண்பர்கள் அவர்கள் தேவைக்கு மட்டும் என்னுடன் பழகுகிறார்கள். சிறந்த நண்பர்கள் கொண்ட ஜாதகத்தை விளக்கவும். மூத்த சகோதரர் இல்லை, உங்களை என் அண்ணனாக நினைக்கிறேன். மூத்த சகோதரருக்குரிய பாவகம் 11 பாவகம். 11 பாவகம் இரண்டு உயிர் உறவுகளை கொண்டது. ஒன்று இளைய மனைவி, இரண்டாவது மனைவி. இரண்டு மனைவிகளுடனும் வாழுகின்ற ஒரு ஜாதக அமைப்பு. ஜாதகத்தை விளக்குங்க கலைஞர் போல அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறீங்க. அதற்குமான ஒரு இதில் வந்து கண்டிப்பாக அதற்கு கூட விளக்கலாம். 11 இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவ அமைப்பிலும் நான் கண்ட சில விஷயங்கள்லையும் இளைய மனைவி 7 இடம் பலவீனமாகி 11 இடம் வலுத்தால் ரெண்டு மனைவிகள்னு சொல்கிறேன். 100% சரியாகவே இருக்கிறது. பேசிக் வந்து இதுதான். ஒரு 11 பாவகம் இரண்டு உயிர் காரகத்துவங்களை கொண்டது. மூத்த சகோதரர் எவர் ஒருவருக்கு 11 பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எவர் ஒருவருக்கு 11 பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவருக்கு மூத்த அண்ணன் இல்லை. இதுல வந்து அண்ணனா அக்காளான்றது ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள். இந்த 7 பாவகம் எவருக்கு வந்து பலவீனமாக இருக்கிறதோ அவருக்கு நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் மூணோருமே சரியாக இருக்க மாட்டாங்க. நட்பு என்பது கொடுத்து பெறுவது, காதல் என்பதும் கொடுத்து பெறுவது, மன வாழ்க்கை என்பதும் கொடுத்து பெறுவது. ஒரு கணவனோ மனைவியோ ஆணோ பெண்ணோ ஒரு பெண் தன்னிடம் இருப்பதை கொடுக்கிறாள். நட்பு என்பது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் வரலாம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் வரலாம். அப்போ அந்த நட்பில் அன்பை கொடுத்து அன்பை பெறுவது அப்படிங்கிறது தான் நட்பு. எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் நண்ப லக்னம் வலுத்து ஒரு சுபத்துவமாக இருக்கின்ற நிலையில் அவர் அடுத்தவர்களை பொறாமைப்பட மாட்டார். அடுத்தவருடைய வசதி, அடுத்தருடைய திறமை, அடுத்தருடைய அழகு, அடுத்தருடைய அந்தஸ்து இவைகளை பார்த்து பொறாமைப்படாதவன் எவனோ அவனுக்கு சிறந்த நண்பர்கள் அமைவார்கள். அழகான ஒரு அஜித் சார் மாதிரி ரொம்ப அழகான ஒருத்தராக இருக்கட்டும், சரி ரொம்ப அவலட்சணமான ஒருத்தராக இருக்கட்டும், அந்த அவலட்சணமான ஒருத்தர் வந்து ஒரு நிமிஷம் கண்ணாடியை பார்த்துட்டு விலகிடுவாரா? நான் நிச்சயமாக கிடையவே கிடையாது. அவரும் தன்னை மறந்த நிலையில் தன்னை பார்த்து பார்க்கும்போது ஒவ்வொருவரும் தன் கண்ணுக்கு ஒவ்வொருத்தரும் அழகு. பரிவர்த்தனை என்பது இழந்த ஒளியை திரும்ப பெறுதல் என்றால் சூரிய சந்திரர்களுக்கு இது பொருந்துமா? நிச்சயமாக பொருந்தும். பரிவர்த்தனை நிலையில் அவர்கள் அமாவாசைக்கு அருகில் இருப்பார்கள். ஆமாம், வளர்ப்பறை நிலையில் தான் இருப்பாங்க. அமாவாசைக்கு பக்கத்தில் ஒளி இழந்த நிலைமையில் இருக்க மாட்டாங்க. விருச்சிக லக்னத்தில் பிறந்து ஆடி மாதத்தில் சிம்மராசியில் பிறந்திருந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஒரு 5 கே தசை, 25 வயசு வரைக்கும் சுக்கர தசை, அதன் பிறகு 40 வயது வரைக்கும் சூரிய சந்திர தசைகள் வரும். அப்போ அந்த சூரிய சந்திர தசைகள் 14 எத்தகைய ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த மனிதனை 25 வயதிற்கு பிறகு அவனை வந்து மிக உயர் நிலையில் வைக்கும்.